நாட்டில் கோவிட் பாதிப்பிலிருந்து இருபத்தைந்து சதவீதத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது நோய் தொற்று இரட்டிப்பு விகிதம் மூன்று புள்ளி நான்கு நாட்களில் இருந்து பதினோரு நாட்களாக முன்னேற்றம் அடைந்துள்ளது என்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதார இணை செயலாளர் லாவ் அகர்வால் கூறியுள்ளார் நாட்டில் இதுவரை மூன்று பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து எண்ணூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் ஆயிரத்து நூற்று நாற்பத்தேழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிர மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அம்மாநிலத்தில் பத்தாயிரத்து நானூற்று தொன்னூற்று எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன அதில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நானூற்று ஐம்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் குஜராத்தில் நான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அறுநூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளனர் இருநூற்று பதினான்கு பேர் உயிரிழந்தனர் தலைநகர் தில்லியில் மூன்றாயிரத்து ஐநூற்று பதினைந்து பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து தொன்னூற்று நான்கு பேர் குணமடைந்தனர் ஐம்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தனர் மத்திய பிரதேசத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டு நானூற்று எண்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் நூற்று முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ராஜஸ்தானில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்து நான்காக உள்ளது இம்மாநிலத்தில் எண்ணூற்று முப்பத்தாறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் ஐம்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆந்திர பிரதேசத்தில் ஆயிரத்து நானூற்று மூன்று பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று இருபத்தோரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் முப்பத்தோரு பேர் உயிரிழந்துள்ளனர் கேரளாவில் நானூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டு முன்னூற்று எண்பத்து மூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழகத்தில் இரண்டாயிரத்து முன்னூற்று இருபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் குணமடைந்துள்ளனர் இருபத்தேழு பேர் உயிரிழந்தனர் மேலும் தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் குணமடைந்துள்ளதாக அமைச்சகங்களுக்கு இடையேயான மத்திய குழு தெரிவித்துள்ளது